தமிழ்ச் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தீக்குச்சியின் அடுத்த நெருப்பை பற்ற வைப்பதற்காக பொலிட்டிக்கல் கண் என்னும் வலையொலியை நடத்தி வரும் ஒரு தன்மான தமிழர், தன்னலமில்லாமல் தன்னுடைய சமூகத்திற்காகவே அரும்பாடுபட்டு ஒரு அரியத்த அகுந்த காணொலிகளை வெளியிட்டு வருபவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் ஜெயசுந்தர் அவர்களை தான் நம்ம இன்றைக்கி நேர்காணல் செய்ய போகிறோம். இந்த தீக்குச்சியின் அடுத்த நெருப்பை பற்ற வைப்பதற்காக தயாராக உள்ளோம். இந்த காணொலியின் மூலமாக நிறைய விஷயங்கள் அன்னிடம் கேட்கப்பட வேண்டியுள்ளது. அதாவது, இப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு தருணத்தில் இப்படி ஒரு மனிதரா என்று வியக்க வைக்கிறது அவருடைய வாழ்க்கை. கண்டிப்பாக அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் அவருடைய காணொலி மூலமாக நாங்கள் பார்த்துருக்கிறோம். மன்னனோடு கூட நேரத்தை வினடிக்காமல் நேரடியாக நாம் நேர்காணலுக்குள் சென்று விடலாம். மதிப்புக்குரிய அண்ணன் அவர்களுக்கு இனிய வணக்கம் அண்ணா. வணக்கம். 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 அதான் நான் உங்களை இன்னும் சொல்லப்போனால் நான் உங்களுடைய ரசிகன் என்றே சொல்லலாம். உங்களுடைய ஒவ்வொரு காணொலியும் நான் ரசித்து வருபவன். அப்படி வந்து நான் உங்களிடம் பார்த்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமூக ஒற்றுமை அப்படின்ற விஷயத்த ஒரு புகட்டி கொடுக்குற ஒரு ஆளாக நான் பார்க்குறேன் நான் உங்களை. கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷனில் வந்து இன்றைய தலைவர்களும் இன்றைய சூழ்நிலைகளும் வந்து நமக்கு எதிராக செயல்பட்டு நம் வன்முறையை நோக்கி புகுத்தி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் போட்ட ஒரு அற்புதமான காணொலி தேவர் தேவேந்திரர் ஒற்றுமை என்று ஒரு அருமையான காணொலி போட்டு இந்த சமூகத்துக்கு சொல்லித்தர வேண்டிய விஷயங்களை உங்கள் காணொலி புகட்டி இருக்கிறது. அந்த விதத்தில்னா உங்களிடம் நான் வைக்க முதல் கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமூகம் இளைஞர்கள் இன்றைய நிலை எப்படி இருக்கிறது, அதை குறித்து உங்கள் பார்வை. அதாவது இன்றைய சமூக ஆமாண்ணா, கண்டிப்பாக இன்றைக்கு வந்து நம்ம உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி எப்படி சூழ்நிலை போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. நீங்கள் வந்து நம்ம இளைஞர்களுக்காக எப்படி இளைஞர்கள் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது முக்கியமாக வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, எப்பவுமே வந்து ஒரு தலைமை இல்லாட்டி வந்து இவங்க எதை பார்த்து ஒரு முடிவெடுத்து போகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதை பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் வருது, அதாவது இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, இன்னொரு மோட்டிவேஷன், அதை தான் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவீங்க. இப்போ இளைஞர்களை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வயசுன்னு எடுத்துக்கோங்க, அந்த டைம்ல இருந்து அவங்க எதை பாக்குறாங்களோ அதை பிடிச்சுதான் அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ இளைஞர்களுக்கு முக்கியமா தேவை என்னன்னா ஒற்றுமை. ஆனா இங்க நடக்கிறது என்னன்னா, அரசியல் செய்பவர்களுக்கு நம்ம ஒற்றுமையா இருந்தா அவங்களால தொழில் பண்ண முடியாது. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பெரும்பான்மை சமூகங்கள்னா அதாவது அதிகபட்சமா இருக்கக்கூடிய சமூகங்கள்னா, இவங்களுக்குள்ள மட்டும் சண்டை இருக்கேன் ஏன்? அதற்கு காரணம் என்னன்னா, நீங்க ஒரு இளமை பருவத்திலேயே உங்ககிட்ட வந்து ஒரு சில வேற்றுமையை வந்து புதிச்சிருவாங்க. ஒரு சிலர் ஒரு சில பகுதிகளில் செய்யற தவறு ஒட்டுமொத்த சமுதாய சண்டைகளா போகுது. அப்போ இளைஞர்களுக்கு, இன்றைய இளைஞர்கள் நிறைய விஷயத்துல மாறிட்டாங்க, பழைய மாதிரி இல்ல. மீதி பாத்தீங்கன்னா வந்து ஜாதிய வேற்றுமைகள் வந்து நிறைய இருந்துச்சு, படிச்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. ஆனாலும் நிறைய பேர் வந்து ஒரு சில போர்வைகள்ல, நம்ம அதாவது எப்படி சொல்லலாம், தவறான கண்ணோட்டத்துல நமக்குள்ள வந்து நிறைய விஷயங்களை, பிரச்சனைகளை கிளப்பி விடணும்னு தான் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. தவறான ஒரு சில பாதைகள்ல மக்கள் போறாங்க, இளைஞர்கள் போறாங்க. அதை கொஞ்சம் மாத்தணும். ஒரு சில விஷயங்கள், இந்த நெட்டு இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த காலத்துல ஒரு டீ கடையில உட்காந்து பேசி சண்டைகள் ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா. இந்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும் சண்டைக்கு ஆரம்பிக்கிட்டா, இந்த போன்ல, இந்த யூடியூப்ல, இந்த வாட்ஸ்அப்ல. கண்டிப்பா. நம்ம ஒற்றுமைக்கான ஒரு சில விஷயங்களை பேசணும் முக்கியமா. இல்லாட்டி வந்து என்னன்னா, இந்த இளைஞர்களுக்கு வந்து அடுத்த தலைமுறைக்கு இதை எடுத்து சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் கொஞ்சம் சண்டை இருக்குன்னு. கண்டிப்பா. இன்னும் குறையணும், கூட்டிட்டு போயிடக்கூடாது. அந்த எண்ணத்துலதான் இந்த யூடியூப் எல்லாத்துலயும் இந்த மாதிரி பெரும்பான்மை சமுதாயங்களான தேவர் தேவேந்திரர் அப்புறம் நாடா சமுதாயம், இந்த சமுதாயத்துல ஒற்றுமை வேணும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இளைஞர்கள் பலர் இப்ப உங்களை மாதிரி நிறைய பேர் இந்த விஷயங்கள வந்து பேசுறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கும்போது. அதே மாதிரியே வந்து எல்லாரையும் பேசுறதுதான் என்னோட எண்ணம். கண்டிப்பாக அண்ணா. அதாவது உண்மையிலே சொல்ல போனால் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தான் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மீடியா, அந்த சமூக வலைதளம். இதை வந்து உங்களுடைய கையாடல், இதை குறித்து நீங்கள் பண்ணுற ஒரு, நீங்கள் வந்து சிறந்த விதத்தில் கையாண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சி தான் உங்களுடைய பொலிட்டிக்கல் கண் அப்படின்ற ஒரு வலையொலி. அதன் மூலமாக ஒரு நல்ல நல்ல செய்திகளை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்கன்னா, அடுத்து உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வினா, நம்ம நிறைய நாளாகவே என்னோட மனதை உறுத்தி கொண்டிருக்கும் ஒரு கேள்வி இது வந்து, நம்முடைய தேசிய தலைவராகவும் நம்முடைய மனிதர்கள் மாணிக்கமாகவும் ஐயா பசுமொன்னாரை வணங்கும் தலைவர்கள் ஆக
ஆகட்டும் இளைஞர்களாகட்டும் அவருடைய பாதையை ஏன் மறுக்கிறார்கள். அதாவது நம்ம ஐயா காட்டின வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதியும் அதாவது நம்ம சமத்துவமாக இருக்கணும் அப்படின்ற சொல்லிக் கொடுத்தவர் நம்ம ஐயா. அனைத்து சாதி மக்களையும் கோயிலுக்குள், அரிசன மக்களை குறிப்பாக அரிசன மக்களை கோயிலுக்குள் அழைத்து சென்ற ஒரு ஆன்மீகவாதி நம்மளுடைய ஐயா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சமத்துவவாதியின் பாதையில், சமத்துவவாதியின் நெஞ்சில் சுமந்து இருக்கக்கூடிய இளைஞர்களும் தலைவர்களும் அவருடைய பாதையை கடைபிடிக்கிறார்கள் என்று நீங்க நினைக்கிறீர்களா? சொல்றேன், நீங்க வந்து வருத்தப்படக்கூடாது. கண்டிப்பா 90% கடைபிடிக்கிறது இல்ல. எல்லாரும் வந்து தேவராஜன் தேவராஜன் அவரோட பெயரை வந்து சொல்லிடுறாங்க. ஆனா இது ஒரு ஜாதிய வன்மத்துக்கான அடையாளமா போயிடுறாரு. கண்டிப்பா ஜாதியம் அப்படின்னு ஜாதின்னு ஒரு ஜாதிய குடும்பத்துக்கான அடையாளமா தான், அது தவறு இல்லை. ஆனா ஜாதிய வன்மத்துக்கான அடையாளமா தெரிவிக்கப்படுறாரு. கண்டிப்பா வந்து அவரோட செயல்பாடுகளை எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்க? கண்டிப்பா கண்டிப்பா. அத அந்த தலைவரோட படத்தை போட்டுட்டு ஒரு ஊர்ல ஒரு இரு நபர் பிரச்சனை, ஊர் கலவரமா மாறி ஜாதி கலவரமா மாறிட்டு கண்டிக்கிறோம் அப்படின்னு போட்டு இவர் படத்தையும் சேர்த்து போட்டு எல்லாம் போடுறாங்க. அப்ப ஒரு மூணாவது மனுஷன் பார்க்கும் போதோ இல்ல அந்த பாதிக்கப்பட்ட ஜாதியினருக்காக பார்க்கும் போதோ தேவரவர்கள் எப்படி பார்ப்பான்? கண்டிப்பா ஒரு சாதியவாதியாக அந்த அந்த கண்ணோட்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க. கண்டிப்பா அப்ப எதிரியாக பார்ப்பாங்க. இவர் வந்து ஒரு ஜாதிக்கான அடையாளமா இருந்தா கூட தவறு இல்லைங்க. கண்டிப்பா வன்மத்துக்கான அடையாளமா காட்டப்படுதுங்க. கண்டிப்பா கண்டிப்பாக. நான் அதை சொன்ன மாதிரி ஒரு மனிதர்கள் மாணிக்கம் அவர் இன்னும் சொல்ல போனால் பசுமொழியில் முதலில் ஐயாவுக்கு விளையாட விழா எடுப்பவர்கள் வந்து தேவேந்திர குல மக்கள் தான். அது நமக்கு அறிந்த விஷயம் தான். அந்த அளவுக்கு அவரோட பாசம் இருந்துக்கிறார், அந்த மனிதன் அப்படி இருந்துக்கிறார். ஆனால் வருங்காலத்தில் அவரை வந்து ஒரு சாதிய வன்மத்திற்கான அடையாளமாக மாற்றிக்கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்குதுண்ணா. நம்ம வந்து நமக்கு வரக்கூடிய காலங்களை வந்து இளைஞர்கள் எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கண்ணா? கண்டிப்பாக அண்ணா. ஹலோ, ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும் சொல்லல, அனைத்து சமுதாய ஜாதி தலைவர்களும் ஒற்றுமையா இருக்காங்க. ஆனா தொண்டர்கள் ஒற்றுமை இருக்க விட மாட்டாங்களே, அதை நல்லா பாத்துருக்கீங்களா நீங்க? அது நடக்கிறதுண்ணா. அது வந்து ஒரு சில தலைவர்கள் இப்படியும் இருக்கிறார்கள் என்பதற்கு தலைவர்கள் உண்டு, உண்மை. அந்த மாதிரிப்பட்ட தலைவர் பின்னாடி போற மக்கள் எப்படி இருப்பாங்க? கண்டிப்பா அண்ணா, கண்டிப்பாக. பிரச்சனை முக்கியமா எங்க ஆரம்பிக்குது? ஒரு ஜாதிய அப்படிங்கிற கண்ணோட்டத்துல மட்டும் பார்த்தா கூட தவறு இல்லை, ஜாதிய வன்மத்தோட பார்க்கும்போது பிரச்சனை ஆரம்பிக்குது. நிறைய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, தன்னோட சொந்த ஜாதி பாசம், பிற ஜாதி நட்பு அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கணும்னு பல தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு பொருத்தமான டயலாக். கண்டிப்பா. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல நம்ம தான் பெரியவன், இல்ல நம்ம ஆளுங்க பெரியாது, நம்ம ஆண்ட பரம்பரை. இன்னொரு நான் சொல்றேன், தவறுதலா இருந்தா மன்னிக்கவும், பலர் மனதில் புண்படும் இந்த விஷயத்துல. ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி இருந்த சலுகை எல்லாம் விட்டு போட்டு இப்ப எல்லாரும் சலுகைக்கு கேட்டு நிக்கிற நிலைமை வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன? கண்டிப்பா அதுதான்ண்ணா. ஆண்ட பெருமைகளை பேசி நம்முடைய உரிமைகளையும் இழந்து விட்டோம். நம்ம தவறான தலைமைகள், தலைமைன்னு கூட நம்ம யாரையும் ஏத்துக்கிட மாட்டோம், அது வேற விஷயம். நம்ம தவறா ஒரு சில ஆளுகள் வந்து பின்தொடர்ந்து போறது. கண்டிப்பா அண்ணா. அதாவது தலைவன் எவ்வளியும், கண்டிப்பா கண்டிப்பா, தலைவன் எவ்வளியும் மக்கள் அவ்வளி. அதன் மாதிரி தான் நம்ம அவர்கள் எப்படி ஒரு வழியில் நடத்துறதுக்கோ அப்படித்தான் நான் சமூகமும் பின்னாடி செல்லும். கண்டிப்பா அதான் நமக்கு வருத்தக்கூடிய விஷயம். அடுத்த வருங்கால தலைமுறை நம்ம பார்த்த இளைஞர்கள் இல்லைன்னு சொல்லுவோம். அந்த இளைஞர்கள் சரியாக இருந்தால் தான் அடுத்த தலைமுறை வளமானதாக அமையும். அதை வந்து இளைஞர்கள் வந்து கருத்தில் கொள்ளணும் அப்படின்றத நம்ம ஒரு செயல்முறை சார்பாக ஒரு கோரிக்கையாகவே வச்சுக்கிறோம் இளைஞர்களிடம். கண்டிப்பாக நான் அதனால் உங்களை போன்ற தலைவர்களினுடைய வழிகாட்டுதல் வந்து உங்களை போன்ற ஒரு நல்ல வழிகாட்டுதலுடைய ஒரு
ஒரு ஆளுமைகளுடைய வரிகள் வந்து அவர்களை வழிநடத்தும் என்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்கிறதுண்ணா. ஒரு சில நல்ல தலைவர்கள் நம்ம வழிகாட்டுதல் நம்ம தீக்குச்சியிலேயே அவர்களை கொண்டு வந்து கண் முன் நிறுத்துகிறோம். அப்படிப்பட்ட தலைவருடைய வழிகாட்டுதலும் கண்டிப்பாக வழிகாட்டும் என்று நம்புகிறோம் அண்ணா. அதான் நான் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக கண்டிப்பாகண்ணா. அதாவது அது மிக இன்னொரு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமுதாயமாகட்டும் ஒரு சமூகமாகட்டும் முதலில் வந்து பொருளாதாரத்தில் வளர்ந்தால் மட்டுமே அதனுடைய சமூகம் வளரும் என்பதுதான் ஒரு ஒரு பொதுவான கருத்து. அப்படி நாம் நோக்கும் பொழுது நம்முடைய சமுதாயத்தினர் எத்தனை பேர் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், கல்வி நிறுவனங்களாகட்டும் பொதுவாக நம்முடைய இனத்தானிடம் நம்முடைய சமூகத்தாரிடம் எத்தனை பெரிய கல்வி நிறுவனங்கள் நாம் வைத்திருக்கிறோம் என்று எண்ணி பார்த்தோம். ஏன்னா சொற்பளவில் உள்ளது. நம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியிடம் தான் கல்வியோட அனைத்துமே இருக்குது. நம்ம இருக்கிற கல்வியை வந்து இழந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க? இதை குறித்து நம்ம யாராவது சிந்திச்சிருக்காங்களா? கல்வி நிறுவனங்களை வளர்க்கணும் அப்படின்னு இத்தப்படி என்ன ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்றால், தமிழ்நாட்டில் வந்து அவ்வளவு ஜாதி ஒரு எண்ணிக்கைன்னு சொல்கிறீங்க, அவ்வளோ பேர் இவ்வளோ பேர் இனத்தில் இருந்துக்கிட்டு ஒரு கல்வி நிறுவனம் கூட ஆரம்பிக்க முடியலையா? அப்போ தலைவர்கள் காரணமா இல்லை மக்கள் காரணமா? கண்டிப்பா